friends, வணக்கம் salam sejahtera. Welcome to BS Kitchen. Okay friends, எல்லாரும் ரொம்ப பிஸியா இருப்பீங்க. அடுத்த வாரம் தீபாவளினால முறுக்கு பிஸ்கட்லாம் செய்யிறதுக்கு ரொம்ப பிஸியா இருப்பீங்க. இன்னொன்னு இந்த வருஷம் தீபாவளிக்கு என்ன ஸ்பெஷலா சமைக்கலாம்னு யோசிச்சிருப்பீங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ரெசிபியோட உங்களுக்கு ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து நான் ஷேர் பண்ற ரெசிபி பேர் வந்து மைசூர் சிக்கன். இது டேஸ்டாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், இது வித்தியாசமா இருக்கும். இந்த வருஷம் தீபாவளிக்கு எல்லாருக்கும் செஞ்சு நீங்களும் அசத்தலாம். வாங்க மைசூர் சிக்கன் செய்யறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். வாங்க நம்ம மைசூர் சிக்கன் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். ஓகே, இது வந்து ஒரு டீஸ்பூன் மல்லி எடுத்து வச்சுருக்கேன், மல்லி விதை. 4 ஏலக்காய், ஒரு 6 கிராம்பு பட்டை வந்து இந்த அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிளாண்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இது கொஞ்சம் நம்ம முதல் இடிக்கல்ல கொஞ்சம் தட்டிட்டு அப்புறம் பிளாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக பிளாண்ட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் என்ன இன்க்ரீடியன்ஸ்ன்னு. ஓகே, நான் வந்து ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன், வெறும் மிளகாத்தூள் சில்லி பவுடர் இது வந்து 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/2 லைம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சிக்கன் அப்புறமா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்டெப்பாக அப்புறம் செய்வேன். வந்து நம்ம வந்து தூமேஸ் பண்ணுறதுக்கு, அதாவது வதக்கிறதுக்கு 1.5 டீஸ்பூன் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூடி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு வச்சுருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து சிக்கன், ஒரு 1/2 கேஜி வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கழுவி கட் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 கேஜி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சிக்கன் மைசூர் சிக்கன் செய்கிறதுக்கு இதுதான் தேவையான இது. அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம அதை பிளாண்ட் பண்ணோன்னு சொன்னால மல்லி பட்டை ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிக்கனை எப்படி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி, இப்போ வந்து நம்ம சிக்கன் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதை பார்ப்போம். பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம அதை அரைச்ச பேஸ்ட்டை இதில் போட்டுடலாம். ஓகே, மஞ்சத்தூள், சோள மாவு, உப்பு தேவையான அளவு, சில்லி பவுடர், ஒரு முட்டை எடுத்து வச்சிருந்தாலும் அந்த முட்டை, லைம் வந்து பாதி எடுத்து வச்சிருந்தோம் அதை கொஞ்சமாக அதில் புளிச்சிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறது, மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்ணெய் சூடாயிருச்சு. முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை அது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி மசாலா மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் தான் நம்ம திருப்பி அது எப்படி அந்த மற்ற வெங்காயம் கருவேப்பிலெலாம் போட்டு வந்து எப்படி அதை மிக்ஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறதுலாம் நான் காட்டுறேன். அதை சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சிக்கன் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இது இப்படி தான் இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு, இதை எப்படி நம்ம வந்து தாளிச்சுட்டு இதில் மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, நம்ம வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயிலே நீங்கள் இதில் வறுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப காரமும் இருக்காது. நம்ம காரத்துக்கு எந்த சில்லியும் போடல, சில்லி பவுடர் தான், அது ரொம்ப காரம் இல்லை. வயசானவங்க சின்ன பிள்ளைங்க எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் போடுங்க எப்படி இருக்குன்னு. நான் இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் ஓரளவு நல்லா வதங்கணும், வதங்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயமும் கருவேப்பிலையும் ஓரளவு வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கலாம், அதையும் அதில் ஆட் பண்ணிடலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம இது இஞ்சி குண்டை வதக்கலாம்.
உப்பு போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம கிச்சனில் ஃப்ரை பண்ணுறதுக்காக அதுவும் உப்பு போட்டுக்கோம். இதுலையும் சேர்க்கணும். இதில் சேர்க்கும் போது கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டேன், அது ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்க யாராக இருந்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா இதை நம்ம ஃப்ரை பண்ணி தான் செய்யறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த வீட்டில் செஞ்சு எல்லோரும் அசத்துங்க. இது நல்ல சூப்பரான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மைசூர் சிக்கன், ஓகே. இது ஒரு ஒரு 2 செகண்ட் இது வெயிட் பண்ணுவோம் வதங்கிறதுக்கு. ஓகே, நம்மளோட வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி பச்சை வாசலாம் போய் சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை அதில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இந்த சமையலை செஞ்சிடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சாப்பிடையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நம்மளோட மைசூர் சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இது ஒரு பிளேட்ஸு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளோட சிக்கன் மைசூர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பார்க்க கலப்புலாம் இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் தீபாவளிக்கு இதை செஞ்சு அசத்துங்க எல்லோரும் வீட்லேயும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் கவனமாக எல்லோரும் தீபாவளி கொண்டாடுங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே அட் ஹோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.